Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்தீங்கனாக்க red colorல இருக்க subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலயே bell icon இருக்கும். அதையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்துரும். கண்டிப்பா இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மேத்ஸ் பத்தின எல்லா கான்செப்ட்ஸையும் இந்த வீடியோ இந்த சேனல்ல வந்து நான் போட்டுருக்கேன். இனிமேலும் போட போறேன். அதனால இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க ஒரு ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்றது. எந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம என்ன செய்வோம், ஒரு ஃபார்முலா அப்படினாக்க உடனே அதை மெமரி பண்றதுக்கு தான் நம்ம பாப்போம். மெமரி பண்ணும்போது அது எவ்வளவு நேரத்துக்கு வந்து மைண்ட்ல இருக்கும், டெஃபினட்டா இருக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் மெமரியில இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடும், மறந்து போயிடும். அப்படி நமக்கு மறக்காம ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்தது, அது எதனால அப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஃபார்முலா எப்பவுமே நமக்கு காலகாலத்துக்கும் என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது. ஆனா அது யோசனை பண்றதுக்கும் அது அதை கொண்டு வரதுக்கும் நம்ம கொஞ்சம் வந்து நமக்கு டைம் எடுக்கும். ஆனா அது வந்து எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு லைஃப் லாங் வந்து நமக்கு அந்த விஷயம் வந்து மறக்கவே மறக்காது. இப்ப நான் செட் ஆபரேஷன்ல வந்து எனக்கு இதோட ஃபார்முலா தெரியணும், இதுக்கு ஃபார்முலா புக்ல கொடுத்துருக்காங்க, நான் இதுக்கு ஃபார்முலா வந்து எனக்கு இப்ப தெரியாது அப்படின்னு வச்சுப்போம். நம்ம இப்ப நான் இதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்னென்ன செய்யணும், ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு யூனியன் அதோட கார்டினல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம இப்ப ஃபார்முலா டெரைவ் பண்ண போறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா வருங்கிறத பாத்துப்போம். முதல் விஷயம் வந்து என்னன்னாக்க ஏயும் பியும், இப்ப இந்த ஏயும் பியும் என்னவா இருக்கலாம், மூணு கேட்டகரியில இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னாக்க ஏயும் பியும் டிஸ்ஜாயிண்டா இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இப்படி ஒரு செட்டு இப்படி ஒரு செட்டு, இது டிஸ்ஜாயின்ட்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்காது, நமக்கு காமனா எந்த எலிமெண்ட்ஸுமே இருக்காது. இப்ப இதுல ஒரு 50 பேர் இருக்காங்க, இதுல ஒரு 30 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க இந்த 50 பேரும் வேற இது, இந்த 30 பேரும் வேற மாதிரி இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒத்துமையுமே இருக்காது. ஸோ ஃபுல்லா டிஸ்ஜாயின்ட் இப்படி இருக்கும். ஸோ இந்த கேஸ் ஒன்று, இது கேஸ் ஒன். கேஸ் டூ எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஓவர்லாப்பிங், ஓவர்லாப்பிங்னா இதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இதுல கொஞ்சம் பேர், இந்த ரெண்டு இதுக்கு வந்து காமனா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இன்டர்செக்ஷன் வந்து போர்ஷன் வந்து வரும். இப்படி வந்து ரெண்டாவது கேஸ். மூணாவது கேஸ் என்னது, ஒரு இதுக்குள்ள இன்னொரு இது சப்செட் கான்செப்ட் வரும். இப்ப மேல இருக்க செட்டு ஏ அப்படின்னாக்க இது உள்ளுக்குள்ள சப்செட்டா இன்னொரு செட்டு பி இருக்கும். இப்ப இந்த மூணு கேட்டகரியிலுமே இந்த ஃபார்முலாவை நான் இப்ப கொண்டு வர போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவை நான் டிஸ்ஜாயின்ட் செட்டுக்கு எப்படி எழுதணும் நம்மளாவே சும்மா யோசிச்சு பார்ப்போம். இப்ப ஏ யூனியன் பினா என்னத்தோம், ஏ இல்ல இருக்கிற ஃபுல்லா ஏல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க மொத்தமா வருவாங்க, பீலையும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களும் மொத்தமா வருவாங்க, காமனா எதுவுமே இல்லை, இவங்க ஃபுல்லா வேற அவங்க ஃபுல்லா வேற, இவங்க தமிழ்நாட்டுக்காரவங்க அவங்க கேரளாக்காரவங்கனாக்க ஃபுல்லா ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த ஒரு ஒத்துமையோ எதுவுமே இல்லை அப்படின்னு எடுத்துப்போமே. அப்படிங்கும் போது அப்ப ஏ யூனியன் பினா என்னத்தோ ரெண்டு பேரையும் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணும் போது என்னத்தோம், இதுல இருக்க 50 பேரும் வருவாங்க, அதுல இருக்க 30 பேரையும் சேர்த்து ஒரு செட்டுக்குள்ள எழுதுவோம். அப்ப டோட்டலா அந்த செட்டுக்குள்ள நமக்கு என்ன இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, 50 + 30 = 80 எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அப்ப ஏல இருக்கிற கார்டினல் நம்பர் பிளஸ் பியோட கார்டினல் நம்பர் ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் ஏ யூனியன் பி வரும். அப்ப இதோட ஃபார்முலா என்ன வரத்துக்கு சான்ஸ் இருக்கு நமக்கு, என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி. இது எந்த கேட்டகரிக்கே ஃபர்ஸ்ட் கேட்டகரி டிஸ்ஜாயிண்டா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா வரத்துக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு, சரியா? செகண்ட் பாருங்க, ஓவர்லாப்பிங். ஓவர்லாப்பிங்னா என்ன அர்த்தம், ஏல ஃபுல்லா 50 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியில 30 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆனா ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு, இப்ப வந்து ஏங்கிறவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், பிங்கிறவங்களுக்கு வந்து தெலுங்கு தெரியும் அப்படின்னு எடுத்துப்போமே. இப்ப இந்த கேட்டகரி இன்டர்செக்ஷன் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கண் போர்ஷனை தவிர இந்த போர்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மட்டும்தான் தெரியும், தமிழ் மட்டும்தான் தெரியும். இதுல இருக்கிறவங்களுக்கு என்ன மட்டும்தான் தெரியும், தெலுங்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த போர்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், தமிழும் தெரியும் தெலுங்கும் தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ரவுண்டுக்குள்ளேயே இந்த கண்ணு மாதிரி இருக்க போர்ஷன் ஒரு தடவை வந்தாச்சு, சரியா? இந்த பீங்கிற செட்டுக்குள்ளேயும் இந்த கண்ணு மாதிரி இருக்க போர்ஷன் இன்னொரு தடவையும் வருது. அப்ப இந்த கண்ணு மாதிரி இருக்க போர்ஷன் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது பாருங்க. அப்ப என்ன செய்யணும், நம்ம செட்டுக்குள்ள எழுதும் போது முதல்ல செட்ல என்ன எழுதுவோம், ஏ செட்டு ஃபுல்லத்தையும் எழுதுவோம், அதுக்கப்புறம் பி பியில இருக்கிற எலமெண்ட்ஸை எழுதும் போது ஏற்கனவே ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தா அதை விட்டுட்டு பாக்கி இருக்கிற எலமெண்ட்ஸ் தானே நம்ம எழுதுவோம். இப்ப இந்த கண்ணு மாதிரி இருக்க போர்ஷன் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது பாருங்க, ஏ
ஏ மொத்தத்தையும் பார்த்தோம்னா அதுல வேற ஒரு தடவை வருது, பி மொத்தத்தையும் பார்த்தா அதுல வேற இன்னொரு தடவை வருது. அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டா போதும், ஒரு தடவை ஆல்ரெடி எழுதியாச்சு இல்லையா, அப்ப இன்னொரு தடவை எழுதுறதுக்கு பதிலா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற பியூர் தெலுங்கு தெரிஞ்சவங்க மட்டும் நம்ம எழுதினா போதும். அப்படின்னு என்ன அர்த்தம், 50 பேர் இங்க வந்து ஏல இருக்காங்க, பீல 30 பேர் இருக்காங்க, அதுல 10 பேருக்கு வந்து ரெண்டுமே தெரியும் அப்படினாக்க ஏல இருக்க 50 பேர்லயே அந்த 10 பேர் வந்துருவாங்க, பீல இருக்க 30 பேர்லயே அந்த 10 பேர் வந்துருவாங்க. அதனால என்ன செய்யணும், அந்த 10 பேரை ஒரு தடவை எடுத்துட்டு ஒரு தடவை நம்ம என்ன செஞ்சிடணும், அதை டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணினா மைனஸ் பண்ணிடணும். அப்ப ஏ யூனியன் பி னு சேர்க்கும் போது இது மொத்தத்தையும் தானே நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப என்ன பண்ணணும், ஏ மொத்தத்தையும் எழுதணும், பி மொத்தத்தையும் எழுதணும். ஏக்குள்ளேயே ஒரு தடவை இந்த இன்டர்செக்ஷன் வந்தாச்சு, அதனால இன்னொரு தடவை வர அந்த இன்டர்செக்ஷனை நம்ம என்ன செஞ்சிடணும், மைனஸ் பண்ணிடணும். அப்ப என்ன வரும், ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா பாருங்க, என் ஆஃப் ஏ அப்படின்னா ஏல இருக்க 50 பேரும் முதல்ல வந்துருவாங்க, பிளஸ் என் ஆஃப் பி அப்படின்னாக்க பியில இருக்க 30 பேரும் வருவாங்க. இப்ப இந்த 50 பேர்லயும் இந்த இன்டர்செக்ஷன் 10 பேர் வருவான், இந்த 30 பேர்லயும் இந்த 10 பேர் வருவான். ஆனா ஏற்கனவே இந்த 10 பேர் இந்த ஏல வந்துட்டதுனால நம்ம பியில வர 10 பேரை நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை விட்டுடலாம், ஏற்கனவே இங்க வந்தாச்சு. சோ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இவ்வளவுதான் இதோட ஃபார்முலா. இது ஓவர்லாப்பிங் வந்தா நம்ம வெறும்னா இந்த ஃபார்முலாவை இப்ப நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது சப்போஸ் இந்த ஃபார்முலா மறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கான்செப்ட் நமக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஈஸியா ஒரு ஃபார்முலாவை ஆன் த ஸ்பாட்டே நம்ம அதை வந்து கொண்டு வந்துக்கலாம். சரியா, இப்ப தேர்ட் கேஸ் பாருங்க, ஏவோட சப்செட் வந்து பி அப்படின்னு என்ன எழுதணும், பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ, பி தான் சின்னது ஏ தான் பெருசு. இப்ப யூனியன் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், என்ன செட்டு வரும் நம்ம சொன்னோம், ஏன்னா பி ஃபுல்லுமா ஏவா வந்தாச்சு. அப்ப என்ன வந்துடும், பிங்கிறதுக்கு தனியா நம்ம வந்து கார்டினல் நம்பர் எழுதணும் கிடையாது, ஏங்கிற கார்டினல் நம்பரையே எழுதிட வேண்டியதான். அப்ப என் ஆஃப் ஏ யூனியன் பி நமக்கு என்ன வரும், என் ஆஃப் ஏ மட்டும்தான். ஏன்னா பி மொத்தமா ஏக்குள்ள வந்துட்டதுனால பியை ஒரு தடவை பிளஸ் என் ஆஃப் பின்னு எழுத வேண்டாம், ஏன்னா இது மொத்தமா இதுக்குள்ள வந்தாச்சு, அதனால இன்னொரு தடவை அதை எழுத வேண்டாம். ஸோ என் ஆஃப் ஏ மட்டும் இந்த வெண்டைக்கு நான் போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதோட கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். இப்படிதான் இந்த ஃபார்முலா புக் எடுத்து பாருங்க, இதே ஃபார்முலா தான் இருக்கும். இப்படிதான் அவங்க வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எப்பவுமே ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு சம்ஸும் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அந்த சம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.